நீங்களா சரண் அடைகிறா, ஒத்துக்கிறா. ஆனா குற்ற மனப்பான்மை போட்டு வருத்தெடுத்திருக்கு. நீங்க என்ன, அதாவது சொல்லுறேன், இல்லாத நானுங்க நீங்க எந்த ஜட்மெண்ட் போட்டாலும் தப்பாயிடும். நல்லபடியா திருப்தியா முடிச்சுட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட முதல்ல நல்லா திருப்தியா மாதிரிதான் இருக்கும். நான் கேட்டேனான்னு வாங்க, உன்னை பண்ண சொல்லி கேட்டேன், நான் எனக்கு நல்லது பண்ண சொல்லி கேட்டேன் நான் வாங்க. கிட்டத்தட்ட காந்தியே அப்படித்தான பண்ணாங்க, நாங்க கேட்டோம்மா சுதந்திரம் உங்ககிட்ட. முடிஞ்சு 3 மாசம் 4 மாசம் ஆகல, 15 ஆகஸ்ட் 30 ஜனவரி முடியல, இல்ல தாங்க முடியல, இல்ல வருஷமே தாங்க முடியல. இத்தனைக்கு என்ன, அப்பேற்பட்ட கொடுமையான எதிரி உலகம் பூரா ஆண்டுகிட்டு இருக்கிற பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், அவங்களெல்லாம் சமாளிச்சிட்டாரு. பக்கத்துல லோக்கல்ல இருக்கிற நம்ம ஆளுங்களை புரிஞ்சுக்கவே இல்லையே. இது எப்பேற்பட்ட ஒரு பரம்பொருள் மாதிரி இருக்கிற ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு வாழ்ந்திருக்குது. தன் வாழ்க்கையை சத்திய சோதனையா மாத்திர ப்ராசஸ்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. கத்தி இல்லாம, ரத்தம் இல்லாம, கலட்டா இல்லாம, வார் இல்லாம, இல்லையா? ஏன்னா அதுக்குத்தானே வலு சேர்ந்தது, அப்படித்தானே கிடைச்சது சுதந்திரம். வேற எப்படி இப்படியோ ட்ரை பண்ணவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்லாம் வெளியில இருந்து ஜப்பான்ல இருந்து ஆர்மியை கொண்டு வரலாமா, இங்கிருந்து ஒரு படையை உருவாக்கலாமா, அது யாருக்கிட்ட என்ன உருவாக்குது. ஆமா, ப்ரொஃபஷனலா உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னுடைய சாம்ராஜ்யத்துல சூரியன் மறையிறதே கிடையாது, சூரியன் உதிச்சதும் கிடையாது. அப்படின்னு அர்த்தம், எப்பப்பா 24 ஹவர்ஸ் எல்லா இடத்தையும் ஆடாம அர்த்தம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இல்லையா. அப்படி இருக்கிறவனா அவர் இது பண்ணிருக்காருன்னு, சத்திய வழி ஒண்ணுதான் போகும். அதனால ஞானம் வந்து தெரிஞ்ச ஃபுல் ப்ரூஃப், உடம்பு டேமேஜ் கிடையாது, எதுவும் கிடையாது. நிறைய அடங்கணும், பொறுத்துக்கணும், பொறுமைக்கெல்லாம் எல்லாம் எல்லாம் வைக்கக்கூடாது. பொறுமைக்கு எல்லாம் வச்சா அது பேர் பொறுமை இல்லை, எருமை. எருமை எருமை தான், புரியுதா? அதனால எந்த உணர்ச்சிக்கும் அப்படியே கபலீகரம் பண்ணி அங்க சமர்ப்பிக்கணும். இவன் கடைசியில இவ்வளவு டார்ச்சர் சமர்ப்பிக்கிறான். நானுக்கு வந்து பேராசை வந்து ரொம்ப சகஜமான ஒரு கிரீடு. நம்ம பார்க்கும்பொழுது அப்படியே இது நம்மள்தான் ஆயிடக்கூடாதுன்னு பார்ப்போமா இல்லையா? என்னவா இருந்தாலும், என்ன திறமைகளா இருந்தாலும், என்ன தகுதிகளா இருந்தாலும், சம்பந்த அதாவது யாரு எதுக்கு ஆசைப்படுறான்ற விவஸ்தை கட்டத்தனமா ஆசைப்படுமா இல்லையா? பேராசை மூணு சொல்லுவாங்க, பேராசை, ஆசை, பேராசை, நிராசை. ஞானம் வந்து நிராசையை கொடுப்போம் ஃபர்ஸ்ட். ஒண்ணுமே ஃபீல்டில் ஒண்ணுமே ஒரு ஜெர்மினேட்டா ஆகாது. பேசாம குவைட் அப்சர்வேஷன், அப்சர்வேஷன் பியூட்டி, சைலண்ட் அப்சர்வேஷன் வித்தவுட் ஈவன் அன் அப்சர்வர். ஏன்னா நான் இல்லாம பண்ணாதான் முடியும். நான் இல்லாம பண்றதுன்னு என்ன, நிராசையா இருக்கணும், என்டர்டெயினே பண்ணக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா ஆசை டிசைர் உருவாகிறதுதான் பாத்தீங்கன்னா திருப்பி ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும், வந்து 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 கிறிஸ்டலைஸ் ஆகிடும். இது வாங்காம இனிமே இருக்க முடியாது, இது அடையாம இனிமே இருக்க முடியாது அப்படின்னு நான் மாறிடும். அப்ப ஆக்ஷனுக்கு இறங்கிடும், இப்படி நினைப்பு செயல் எல்லாத்தையும் இறங்கிடும். இது இல்ல உடனே கிரீடு வந்துருது, பேராசை வந்தது. என்ன பேராசை வந்துருது, ஐயோ எப்பேற்பட்ட ஒரு பெரிய இதை வந்து நம்ம காப்பாற்ற போறோம்னு ஒரு பெரிய இது வந்துருது, இமேஜ் வந்துருது நானுக்கு. என்ன அதாவது, கர்ணன் சீஃபா இருக்காங்க எதிரி பாசறையில, அவன் நம்ம புள்ள வேற, அப்படியே அந்த தாய்மேன்றது மூலமா பேராசையை ஃபுல்லா கொண்டு வந்து அப்படியே அவனை இழுத்துன்னு வந்துடுறேன் நான். இப்ப வந்து யுத்தமே யுத்தமே இல்லையே அப்படின்னு அப்படி போகுது, நிலையே தெரியாது நானுக்கு. அதான் சொல்றீங்களேன், நான் பக்கத்துல என்ன உணர்ச்சி வந்தாலும் நிலை போயிடும், நான் நில குழிஞ்சிரும், நான் நில குழஞ்சு உணர்ச்சியை ததும்பி கொட்ட வச்சிரும். கேனோ உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அதுக்கு இவருக்கு சுகபிரமத்துக்கு ஏதோ உபதேசம் பண்ணுவாங்க. ஜனக மகாராஜா அரசவைக்கு போவார், அப்ப பெரிய கேளிக்கைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு கப்பு நிறைய பால் ஃபுல்லா விளிம்பு வரையும் கொடுத்து அவ்வளோ கேளிக்கைகளுக்கு நடுவுலையும் ஒரு 3 ரவுண்டு போயிட்டு வர சொல்லுவார். ஒரு 3 கிலோமீட்டர் எல்லாம் கலாட்டா கூத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல போக்கஸ்டா ஒரு பால் செந்தாம வரணும் அப்படின்ற மாதிரி சும்மா, புரியுதுங்களா? அதே போல இங்க வந்து தன் சொரூபம் என்ன அப்படின்னு தன் நிலை தெரிஞ்சவன் வந்து அதை விட்டு இறங்கறதுக்கு மாட்டான், இறங்க மாட்டான். தன் நிலை தெரியாதவன் சீரழிப்பான், சூழ்நிலையை அசிங்கப்படுத்துவான், தன்னை அசிங்கப்படுத்திப்பான், சூழ்நிலையை அசிங்கப்படுத்திடுவான்.